பெராண்டாரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள குட்டி நாடான மால்டோவாவிற்கு அமெரிக்கா 135 மில்லியன் டாலர், அதாவது சுமார் 1,100 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்திருக்காங்க. சம்பந்தமே இல்லாம ஐரோப்பிய நாட்டுக்கு அமெரிக்கா ஏன் நிதியளிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா எழும். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் குறித்து பார்க்கலாம். கிழக்கு ஐரோப்பிய பகுதியில் அமைந்துள்ள குட்டி நாடு மால்டோவா. இந்த நாட்டின் மொத்த பரப்பளவே 33,846 சதுர கிலோமீட்டர் தான். மேலும் இதன் மக்கள் தொகையும் வெறும் 25 லட்சம் தான். ஐரோப்பாவில் அமைந்துள்ள இந்த குட்டி நாட்டிற்கு 135 மில்லியன் டாலர், அதாவது சுமார் 1,100 கோடி ரூபாயை அமெரிக்கா தூக்கி கொடுத்திருக்காங்க. ஐரோப்பிய நாடான மால்டோவாவுக்கு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கும் போலி தகவல்களை எதிர்த்து போராடவும் அமெரிக்கா 135 மில்லியன் டாலர் நிதியுதவியை வழங்கும் அப்படின்ட்டு அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உறுதி கொடுத்திருக்காரு. ஆண்டனி பிளிங்கன் மால்டோவாவின் தலைநகரான சிசினாவுக்கு சென்றிருந்த நிலையில அங்கிருந்தபடியே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டாரு. இதில் எரிசக்தி உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு 85 மில்லியன் டாலர் கொடுக்கப்படும் நிலையில எனர்ஜி மற்றும் விவசாயத்துறையை சீரமைக்கிறதுக்காகவும் இணையதளங்கள்ல பரவக்கூடிய போலி தகவல்களை தடுக்கிறதுக்கு 50 மில்லியன் டாலரும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து ரஷ்யா மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் தலையிடலாம் அப்படின்னு கூறப்படக்கூடிய நிலையில ரஷ்யா ஆதிக்கத்தை தடுக்கவே அமெரிக்கா இந்த குட்டி நாட்டிற்கு இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி கொடுத்திருக்காங்க. இது தொடர்பான அறிவிப்பை ஆண்டனி பிளிங்கன் வெளியிட்ட போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது ரஷ்ய தலையீட்டை எதிர்க்கிறதுக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதற்கும் மால்டோவா தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பாதையில் பயணிக்கவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது நாட்டில் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. குறிப்பா பல்வேறு உலக நாடுகளிலும் ரஷ்யா போலி செய்திகளை பரப்பி அதன் மூலமா குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதா ஆண்டனி பிளிங்கன் குற்றம் சாட்டியிருக்காரு. அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் இந்த தொகை பயன்பட போகுதுன்னு பேசியிருக்காரு ஆண்டனி பிளிங்கன். உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்தே மால்டோவா நாட்டுக்கு அமெரிக்கா தொடர்ந்து நிதியுதவி கொடுத்து வருது. கடந்த 2022 பிப்ரவரிக்கு பிறகு இதுவரை அமெரிக்கா 774 மில்லியன் டாலர், அதாவது சுமார் 6,000 கோடி ரூபாயை நிதியுதவியா வழங்கி உள்ளது. அதில் சுமார் 300 மில்லியன் டாலர் எனர்ஜி பாதுகாப்பிற்கு மட்டுமே சென்றிருக்கு. மால்டோவா இதற்கு முன்பு இயற்கை எரிவாயுவுக்கு முழுக்க முழுக்க ரஷ்யாவை தான் சார்ந்திருந்தது. இருப்பினும் உக்ரைன் போருக்கு பிறகு நிலைமை மொத்தமாக மாறியது. மால்டோவாவுக்கு தரும் இயற்கை எரிவாயு சப்ளைய திடீர்னு ரஷ்யா குறைச்சிட்டாங்க. மேலும் வேறு சில வகையிலும் மால்டோவா நாடு அழுத்தத்தை எதிர்கொண்டது. அதன் பிறகே ரஷ்யாவிலிருந்து விலகி வர மால்டோவா முடிவு செய்தது. அதன் பிறகுதான் அமெரிக்கா தொடர்ந்து மால்டோவா நாட்டுக்கு நிதியுதவி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.